அதிமுக அரசிற்கு வழங்கி வந்த ஆதரவினை திரும்ப பெறுவதாக புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நல சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் நல சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை செய்தியாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர், எங்கள் சமுதாய மாநாட்டிற்கு முதல்வர் கலந்து கொள்ளவில்லை என்றும், ஆனால் அதன்பின் நடைபெற்ற முத்தரையர் மாநாடு, அருந்ததையர் மாநாடு, செட்டியார் மாநாடுகளில் முதல்வர் கலந்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 3 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி தருவதாக உறுதியளித்தார்கள் என்றும், ஆனால் இந்த தேதி வரை அவர்கள் தங்களுக்கு தொகுதிகள் வழங்கப்படும் என கூறி நம்ப வைத்து விட்டதாக தெரிவித்தார். வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கி ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் கண்ணில் வெண்ணையும் மற்ற 107 சமூகத்தினருக்கும் கண்ணில் சுண்ணாம்பும் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியிலிருந்து வருகிறோம். 2021 ஜனவரி 14 கரூர்ல பல லட்சம் இளைஞர்கள் பெரிய தொண்டர்களோட பெரிய கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் கூட்டி வேட்டு கொண்டர் உட்பிரிவுகளான வேடர், மலைவாழ் வேடர், புன்ன வேட்டு கொண்டர், பூல வேட்டு கொண்டர், வேட்டைக்காரர், வேட்டைக்காரர் கவுண்டர், வால்மீகி மக்களையெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரே பேரில் எம்பிசியில் வேட்டு கொண்டர் என்ற பெயரில் அழைக்கணும்னு சொல்லி ஒரு ஒற்றை குறிக்கோள் மாநாடு வச்சு மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாடு கூட நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தை அனுமதி தான் அந்த மாநாட்டுக்கு அனுமதி பெற்று மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டுக்கு வந்து அமைச்சர் பேருக்கு மேல நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பதற்கான பெரிய வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் இந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கி தரணும்னு சொல்லி சொன்னாங்க. 1 தொகுதி கூட இது வரைக்கும் ஒதுக்கலை. அதனால் அதிமுகவிலிருந்து நாங்கள் வெளியேறணும்னு சொல்லி சொன்னோம். இடஒதுக்கீட்டுக்கு அப்படி தான் சொன்னாங்க. அமைச்சர் தங்கமணி பேசுகிறப்ப என்ன சொல்லி பேசுகிறாருன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உங்களோட குறைகளை எல்லாம் தீர்ப்போம், அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவோம். நாங்கள் 20% உள்ஒதுக்கீடு கேட்டிருந்தோம். 20% உள்ஒதுக்கீடு தரணும்னு சொல்லி சொன்னார். 20% ஒதுக்கி தரும்போது அந்த கோரிக்கையை பார்த்துட்டு தங்கமணி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அதன் வாரி நாம் ஜாதி வாரி கணக்கெடுத்து உங்களுக்கு உறுதியாக வந்து உள்ஒதுக்கீடு தரும்னு சொல்லி சொல்கிறார். அப்படி எங்களுக்கு சொல்லிட்டு இன்றைக்கி 10.5% வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தந்திருக்காங்க. இடஒதுக்கீடு தந்ததில் எங்களுக்கு எந்த வித ஐயப்பாடும் இல்லை. 20% கூட கொடுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லி சொல்ல. அதாவது 108 சமுதாயத்திற்கும் 108 சமுதாயத்தில் 107 சமுதாயத்திற்கு நீங்கள் சுண்ணாம்பு வச்சுட்டு வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் வெண்ணெய் வச்சுட்டீங்க. நீங்கள் அதாவது உண்மையாக நடக்கக்கூடிய ஆளுநராக இருந்தால் குணசேகரன் தலைமையில் நடக்கக்கூடிய ஜாதி வாரி கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீங்கள் வந்து உள்ஒதுக்கீடு தந்திருந்தால் நீங்கள் தரம்படியாக நல்லபடியாக நடக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சி வந்து சரியான ஆட்சி இல்லை. நீங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தந்த சின்னம்மாவுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, யாருக்கெல்லாம் தெரியாது. அதாவது சின்னம்மாவை காலி பண்ணாங்க, அடுத்து இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் ஓபிஎஸ் காலி பண்ணுற கை திட்டம் போட்டுருக்காங்க. இப்படி கேவலமான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுட்டோம். புதிய திராவிட கழகம், கொங்குநாடு வேட்டு கொண்டல் சங்கமானது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையின் வாயிலாக பத்திரிகை சந்திப்பின் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தன்னை முதல்வராக்கிய மதிப்பிற்குரிய சின்னம்மாவுக்கும் உண்மையாக இல்லை, அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அவர் உண்மையாக இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகிய யாருக்குமே எடப்பாடி உண்மையாக இல்லை எனவும், இதனால் வரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசிற்கு வழங்கி வந்த ஆதரவை தாங்கள் திரும்ப பெறுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.